ஹே ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 7 இயக்குதளம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை இனிமேல் பயன்படுத்தலாமா, இல்லை அடுத்த வருஷத்துக்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதிகப்படியாக விண்டோஸ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதற்கான ஆதிக்கம் தான் அதிக இடத்துல இருக்குது எல்லாத்துக்குமே. அது தெரிஞ்ச விஷயம். இன்னமும் விண்டோஸ் எக்ஸ்பிலாம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னாலும் அது அவங்க பயன்படுத்துறதை பொறுத்து தான். அதே மாதிரி தான் விண்டோஸ் 7 நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருதா இல்லையா அப்படிங்கிறது தான். மைக்ரோசாஃப்ட் என்ன அறிவிச்சிருக்காங்க விண்டோஸ் 7 பற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்டோஸ் 7 இனிமேல் அதற்கான அப்டேட் தரமாட்டோம், தென் அது பயன்படுத்தி இருக்கவங்க விண்டோஸ் 10 மாறிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதனாலே விண்டோஸ் 7 அதேமாரி நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படின்னா அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா, விண்டோஸ் 7 ஒரிஜினல் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்த வேணாம். விண்டோஸ் 10 வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணுற மாதிரி அவங்களே வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 7 10 நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பைரசி தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே செக்யூரிட்டிஸ்லாம் பிளாக் ஆகிடும். ஆக்சுவலாக பைரசி எப்படி பண்ணுறாங்க, அதாவது எப்படி கிராக் பண்ணுறாங்க அப்படின்னா, விண்டோஸோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க வந்து பிளாக் பண்ணுவாங்க, ஆல்சோ ஃபயர்வாலை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பிளாக் பண்ணி தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரிஜினல் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே போயிடுச்சு செக்யூரிட்டி. ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டிலாம் அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு இருக்காது, பட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்பியிலேருந்து விண்டோஸ் 7 வர்றதுக்கே நிறைய கஷ்டப்பட்டோம், அது நிறைய பேத்துக்குமே தெரியும். ஏன்னா விண்டோஸ் எக்ஸ்பி அந்தளவுக்கு பயன்படுத்திட்டு விண்டோஸ் 7 வர்றதுக்கும் கஷ்டப்பட்டோம். அதுக்கு நடுவில் விண்டோஸ் விஸ்டா வந்துச்சு, ஆக்சுவலாக அது ஃபெயிலியர். அதே மாதிரி தான் விண்டோஸ் 7 வந்து நம்ம செட் ஆகிட்டோம், நிறைய பேர் சொல்கிற வார்த்தை அது தான். ஸோ அதுலேருந்து விண்டோஸ் 10 மாறதுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களோட இது என்ன லாஜிக் என்ன அப்படின்னா, பெரிதும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக விண்டோஸ் 10 வந்து 2015 அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அது விண்டோஸ் 7 தான் அவங்களுக்கு அதிகமாக போச்ச ஒழிஞ்சு விண்டோஸ் 10 வந்து அந்தளவுக்கு சேல்ஸும் ஆகலை. ஸோ அதை அவங்க இது பண்ணுறதுக்காக தான் விண்டோஸ் 7 டோட்டலாக அதுக்கான செக்யூரிட்டிஸ்லாம் கொடுக்காமல் அதை டோட்டலாக நிறுத்திட்டு விண்டோஸ் 10 அனைவரையும் மாற வைக்கிறதுக்காக ஒரு கார்பரேட் தந்திரம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக என்னென்ன அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ விண்டோஸ் 10 மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் பார்த்தீங்க அப்படின்னா, ரேன்சம்வேர் அட்டாக்லேருந்து நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கான செக்யூரிட்டிஸை நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்க மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு, பேட்டனு, தென் ஃபேஸ் ரெகனைசேஷன் அந்த இதெல்லாம் விண்டோஸ் 10 கொண்டு வந்துட்டாங்க. அதற்கான ஹார்ட்வேர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனை வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ், யுவர் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் ஒரு லைன் பில்டாக கொண்டு வந்துட்டாங்க. பூட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேரிசன் விண்டோஸ் 7 விட இதில் பூட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாகவே இருக்குது. விண்டோஸ் 7 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடா ரிமூவ் ப்ரோக்ராம்ஸில் போய் ஒவ்வொரு ஆப்பை தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஒரு ஆப்பை சர்ச் பண்ணி அந்த ஆப்பை ரைட் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் அதாவது மைக்ரோசாஃப்ட்லேயே வர இன்பில்டு ஆப்பை முதற்கொண்டு அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 ஒரிஜினலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட என்னென்ன ஃபைல்ஸ் தேவையோ அதை க்ளவுட்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மொபைலில் மாதிரி காலண்டரில் போயிட்டு நம்ம நோட்ஸ் ஒவ்வொரு நோட்ஸாக ரிமைண்டர்லாம் க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி விண்டோஸில் இருக்கிற காலண்டர்ஸ்லேயே நம்மளும் ரிமைண்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் விண்டோஸ் சைமில்டேனியஸாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியன்சியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேன்சம்வேர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கணும், அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணும் அப்படின்னா விண்டோஸ் 10 கண்டிப்பாக மாறலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. விண்டோஸ் 10 மினிமம் ரெக்குயர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, மினிமம் 1 GHz இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 GB RAM இருந்தால் போதும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹார்டிஸ்க் ஸ்பேஸுங்கிறது வந்து ஒரு 16 GB வந்து 32 bit 20 GB வந்து 64 bit போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. மினிமம் ஒரு 2.5 GHz மேலே இருந்தால் மட்டும்தான் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 8 GB உங்களோட ரேம் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஸோ அதிகப்படியான கான்ஃபிகரேஷனுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கிது. ஒருவேளை உங்களுக்கு விண்டோஸ் 10 தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களை அணுகுங்க, நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கித்தரோம். அதே மாதிரி நீங்கள் நெட்டில் போயிட்டு ஆன்லைனில் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்குங்க. எதனால் அப்படின்னா, பல வேறு வெப்சைட்டில் கிடைக்கிது பட் வந்து அது ஒரிஜினல் கிடையாது. கொஞ்சம் அதோட ரிவ்யூலாம் பார்த்து வாங்குங்க.
ஒரிஜினல் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதிகப்படியான ரேட்டு 10,000 மேலே தான் இருக்குது. பட் வந்து ப்ரைஸ் வேரியேஷனுக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கிது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக அது வந்து 2,500 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை அணுகுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதற்கான இது தரோம். இதில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு கீ தந்துடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கீயை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போய் அது வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். கீயை செக் பண்ணி ஒரிஜினலா அப்படிங்கிறத செக் பண்ணி இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களோட மைக்ரோசாஃப்டோ இல்லை அவுட்லுக்கோ ஒரு அக்கௌண்ட்டில் மெயில் ஐடி அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் க்ளவுடில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் உங்கள் அந்த மெயில் ஐடியை வச்சு க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆயிரும். தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்கள் ஹார்ட்வேரில், ஏதோ ஒரு ஹார்ட்வேர் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு போனாலும் உங்கள் ஹார்ட் டிஸ்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, மறுபடியும் ஓஎஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மெயில் ஐடி கொடுத்தாவே அதை சிங்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. இதே ஹார்ட்வேரில் தான் இருக்கா, அதே கம்ப்யூட்டர் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி, ஒருவேளை அந்த ஹார்ட்வேருக்கும் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஹார்ட்வேருக்கும் மேட்ச் பண்ணுறாங்க, மேட்ச் பர்ஃபெக்டாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கீயை எடுத்து இது பண்ணிக்கும். இந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா 2034 வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா விதமான அப்டேட் கிடைக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.